அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட சேனல் பேர் ஆசாலி. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் மணி மறக்காமல் அமுத்துங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் மூங்கில் அரிசி பாயாசம் தான் வைக்க போகிறோம். மூங்கில் அரிசி வந்து உடம்புக்கு சத்தானது, எல்லாருமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் பால் கொஞ்சோண்டு எடுத்து கலந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போது இது வந்து நல்ல நைட்டு ஒரு காலையில் வைக்கணும்னா நைட்டே நம்ம ஊற வச்சுக்கணும், இல்லை சாயந்தரம் வைக்கணும்னா காலையில் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி நம்ம கோதுமை மாதிரி இருக்கிறதுனால இது ஊறுறதுக்கு லேட்டாகும். நல்லா ஊற வச்சு தான் மிக்சியில் அரைக்கணும், அந்த தண்ணியிலே ஊற வச்சு தான் அரைக்கணும். அதனால் கல்லீர் கஞ்சி ஊற வைக்கணும். இது வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மூங்கில் அரிசி விளையும், அதனால வந்து இதுக்கு சத்து அதிகம். இது எல்லாருமே சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாயாசம் மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அடுப்பற்ற வச்சிட்டோம், கைப்பிடி வந்து இதில் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிட்டோம், நெய் காஞ்சிட்ருக்குது. இதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டோம், இதிலே கொஞ்சம் சேமியா போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சேமியா கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு கூட வரும் நெய்யில் வறுத்து போட்டால். அதுக்காக தான் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னரமாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வச்சிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து மூங்கில் அரிசி வந்து நல்லா அரைச்சிட்டோம். மூங்கில் அரிசி நல்லா பால் மாதிரி, மூங்கில் அரிசி, தேங்காய், ஏலக்காய் இந்த மூணும் போட்டு நல்லா பால் மாதிரி நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போ அதை வந்து ஊற்றிக்கிட்டோம். நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். நல்லா சூடு ஏறட்டும். ரெடியாகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு என்னென்ன போட்டோம்னா மூங்கில் அரிசி, தேங்காய், ஏலக்காய் மூணையும் வந்து மிக்சியில் ஜாரில் அரைச்சி நம்ம பால் மாதிரி ஆக்கிக்கிட்டோம். மூங்கில் அரிசி அரைச்சாவே பால் மாதிரி தான் வரும், ஆனால் நல்லா ஊறணும். ஊறின தண்ணியிலே தான் நம்ம செய்யணும், அப்போ தான் சத்து கூட இருக்கும். இது சத்தான பொருள், யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ வந்து அந்த பாயாசம் வந்து நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன் நான். 1/2 டம்ளர் சர்க்கரைக்கு இனிப்பு இருக்கும், இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூட சேர்த்து போட்டுக்கலாம். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப சத்தான பொருள். அடுத்தாலும் 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் சேமியா வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இறக்கிக்கலாம். சேமியா, முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நம்ம செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடாயில் தான் நான் செஞ்சு ஊற்றுறேன், நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன், அப்போ தான் வந்து நமக்கு அடுப்பில் ஒரே அடுப்பில் செஞ்சுக்கலாம், 2 அடுப்பில் செஞ்சிட்ருக்கணும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு இதை குடிச்சிட்டிங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சு குடிக்கலான்னு தோணுது. நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து முந்திரி திராட்சை, நெய்யில் வந்து வறுத்து சேமியாவும் போட்டிருக்கோம், பால் ஊற்றியிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம். மூங்கில் அரிசியில் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா காஸ்ட்லியான பொருள் தான், ஆனால் மாதத்தில் ஒரு டைம் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது எப்பாச்சும் ஒரு நாள் கிடைக்கும் போது செய்யலாம், இல்லை நம்ம வந்து ஸ்டோர்லேயே கிடைக்கும், வாங்கி செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு குழந்தையில கொடுத்து பாருங்கள், எவ்வளோ சத்து கூடுதலாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பவுலில் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு.
எங்கள் சேனல் பேர் ஆசாலி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் மணி அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா நேயர்களுக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.